சாய்ராம், நீ ஏன் உன் எல்லா வழிகளையும் உன் தலையில் வைத்து கொண்டு இருக்கிறாய்? ஏன் உன் அப்பா நான் உன் வழிகளை தாங்க மாட்டேனா? நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை. உன் கண்ணீர் எனக்கு வழிகளை ஏற்படுத்துகிறது. என் மேல் நீ இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் போது உனக்கு நான் எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன்? நீ உன் வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கும் அனைத்து வழிகளிலிருந்தும் மீண்டு வருவாய். அதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன். நான் உன்னை கவனித்து வருகிறேன். ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து கொண்டிருக்கிறாய். அப்படி என்ன நேர்ந்தது? நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன். தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டே இருக்காதே. கவலைகளுக்கு இடம் தராதே. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்துவிடலாம். நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்துவிட்டாய். நீ எனது செல்ல பிள்ளை. உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. கவலைப்படாமல் இரு. என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்கவிட மாட்டேன். எனது அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விட மாட்டேன். அப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு. கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் நான் எதற்கு பிறகு? தண்டத்திற்காயிருக்கிறேன். அனைத்தையும் சரி செய்து உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக வாழ வழிவகுத்து தருவேன் என்பதை மறந்துவிடாதே. ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, ஒவ்வொரு கணமும் நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒவ்வொரு நொடியும் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழப் போகிறது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது. நீ விரும்பியபடி விரைவில் ஒரு நிரந்தர இடத்தில் அமர வைக்கப் போகிறேன். உனது திறமைகள் வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது. யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ வைப்பேன். இனி உனது காலம். நீ மற்றவர்கள் உதவியை நாடியது விலகி நீ நால்வருக்கு உதவி செய்யும் இடத்திற்கு வரப்போகிறாய். உன்னிடம் யாராவது உதவிகள் என்று கேட்டு வந்தால் நீ முடிந்ததை செய்துவிடு. விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது. உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன். உனது எதிர்காலத்தை எனது எழுத்தாணி கொண்டு எழுதியிருக்கிறேன். இனி உனக்கு அனைத்தும் ஜெயமாக போகிறது. எதை பற்றியும் கவலைப்படாதே. எனது கண்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வை. நீ தேடி சென்ற காலங்கள் மாறி அனைத்தும் உன்னை தேடி உன் வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது. கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே. மனம் தளராமல் இரு. உனக்காக நான் இருக்கிறேன். யாராவது உனக்கு எதிராக நூற்றுக்கணக்கான விஷயங்களை கூறினாலும் கவலைப்படாதே. உனக்கு துணையாக நான் இருப்பேன். என் பக்தன் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன். அவன் ஏதேனும் தவறு செய்தால் அதை திருத்தி அமைப்பது எனது கடமையே. நம்பிக்கையோடு இரு. அப்பா உன்னை என்றுமே கைவிட மாட்டேன். நான் இருக்கிறேன் உன் நிழலாக, என்றுமே உனக்காக. ஓம் சாய்ராம். உன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் தேவையில்லாத வீண் விவாதம் செய்பவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து தவிர்த்து விடு. நல்ல மனிதன் விவாதத்தில் ஈடுபடுவதில்லை. விவாதத்தில் ஈடுபட்டு காலத்தை கழிப்பவன் நல்ல மனிதனாக இருக்க முடியாது. வழிகள் இல்லாமல் வெற்றி இல்லை. விழிகள் மூடினால் பாதை இல்லை. முயற்சி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை. முயன்ற மனிதன் தோற்றது இல்லை. கோபம் கொண்டால் உறவு இல்லை. பாவம் செய்தால் பிரிவு இல்லை. ஆசை கொண்டால் உறக்கம் இல்லை. அமைதி கொண்டால் அகிம்சையே இல்லை. அழ துணிந்தால் வானமே இல்லை. முடிந்தவரை அமைதியாயிரு. அமைதியாயிருப்பவன் முட்டாள் இல்லை. பேசுபவனை விட
கேட்பவனை புத்திசாலி. வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த பின் அறிவையும், சில இழப்புகளை பார்த்த பின் அதிக அடக்கத்தையும் உணர்கிறோம். நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்போதும் ரோஜாதான் கண்ணில் படும், முட்கள் படாது. சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது. சோகம் என்னும் பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை தடுக்க முடியாது, ஆனால் அவை உங்கள் தலையிலே கூடு கட்டி வாழ்வதை தவிர்க்கலாம். அனைத்து துறையிலும் ஆரம்பம் கடினமாகத்தான் இருக்கும், விட்டுவிடாதே, கற்றுக்கொள்ளலாம். முயற்சி உள்ளவன் எதிலும் வெற்றியடைவான். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். என்னை உனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதை விட 2 மடங்கு உன்னை எனக்கு பிடிக்கும். பிடிக்கும் என்று சொல்கிறீர்கள், ஆனால் எதற்கு நான் கஷ்டப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டே சும்மா இருக்கிறீர்கள், அப்படி என்று தானே நீ உன் மனதில் நினைக்கிறாய்? காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் வரும். அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை. என் பார்வை என்றும் உன்மீதே உள்ளது. ஒரு கஷ்டமான நிலைமையை நீ சந்திக்கும் போது மனமுடைந்து போக வேண்டாம். பொறுமையாக என்ன நடக்கிறது என்பதை வேடிக்கை மட்டும் பார். என்னுடைய பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும். கடைசி நிமிடத்தில் கூட நான் உன்னை காப்பாற்றுவேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் மனதில் உள்ள நியாயமான ஆசைகளும் உன் குடும்ப சூழலும் உன் வாழ்க்கை முறையும் எனக்கு நன்றாக தெரியும். உன் பிரச்சனைகளுக்கு தற்காலிகமான தீர்வை தர நான் விரும்பவில்லை. நிரந்தரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரவே நான் விரும்புகிறேன். நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். உன்னை கைவிட்டு விட மாட்டேன். உன்னையும் உன் குடும்பத்தாரையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைப்பேன். நீ விரும்பும்படியான வாழ்க்கையை உனக்கு அமைத்து கொடுப்பேன். நீ கஷ்டப்படுவதை பார்த்து சிலர் சிரிப்பார்கள், அதை நினைத்து கவலை கொள்ளாதே. அவர்களின் சிரிப்பு கூடிய விரைவில் மாறப்போகிறது. அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவிப்பார்கள். உன்னுடைய கோபத்தை அவர்களிடம் காட்டாதே, பொறுமையாக இரு. உன் நல்ல மனதிற்கு உனக்கு நல்லதே நடக்கும். தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதே. உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை வரப்போகிறது. அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும். நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும். உன் குடும்ப உறுப்பினர்கள் உனக்கு பெருமை சேர்ப்பார்கள். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிகழ்த்துவேன். உன்னிடம் கசப்பான துன்பங்கள் நெருங்கிட ஒருபோதும் உன் அப்பா நான் கைவிட மாட்டேன். நான் இருக்கிறேன், கலங்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். எனது ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டப்படுவாய். யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு தீங்கும் செய்யாதவன் நீ. பிறர்க்கு தீங்கு செய்யாதவர்க்கே நான் அருள் புரிகிறேன். உண்மையில் வறுமையில் தவிப்பவர்களுக்கு செல்வத்தை தருகிறேன். உன்னை முன்னேற்ற பாதைக்கு நிச்சயம் அழைத்து செல்வேன். உன் வேண்டுதல் யாவும் நிறைவேற்றப்படும். பொறுமை நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் உண்டெனில் உலகமே உன் காலடியில். உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நிச்சயம் ஏற்றுவேன். நீ இவ்வளவு நாளாக எதற்காக நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திருந்தாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் நம்பிக்கையும் பொறுமையும் வீண் போகாது. நீ என் மேல் கொண்டுள்ள
உண்மையான பக்திக்கு உரிய பலனை நீ அனுபவிப்பாய். நான் தினமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகிலேயே தான் இருக்கிறேன். ஓம் சாய்ராம். எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவதில்லை. வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் நமக்கு வாழ்க்கையின் பல பாடங்களை கற்றுத்தருகிறது. நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை இல்லை. அதை மறந்து நம்மை அளவைத்தவர்களுக்கு முன்னால் சிரித்த முகத்தோடு வாழ்வதே மிக சிறந்த வாழ்க்கை. தனித்து போராடி கரை சேர்ந்த பின் திமிராயிருப்பதில் தவறில்லை. நாம் எதற்காக இந்த உலகிலே வீணாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட, நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை சும்மா இருந்து வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் நேர்மறை சிந்தனையோடு. நிச்சயம் உன் வாழ்வானது புது பொலிவு பெறும். யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான். ஒரு உண்மை பல பொய்களால் தோற்றுப்போனாலும் ஒரு நாள் உண்மை பல பொய்களை தோற்கடித்தே தீரும். நான் வீழ்ந்து விட மாட்டேன் என்ற நம்பிக்கையை விட நான் வீழ்ந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையே ஒருவனுக்கு மிகவும் முக்கியம். போலியானவர்களுக்கு மட்டும்தான் பரிசும் பாராட்டும், உண்மையானவர்களுக்கு ஆறுதல் பரிசு மட்டுமே. உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வி கூட உன்னை நெருங்க பயப்படும். தன்னை விட அடுத்தவன் சுகமாக வாழ்கிறானே என்கிற எண்ணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக அமைகிறது. அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிக சிறந்த பலசாலி நீதான். எவன் ஒருவன் பகை பொறாமை ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறானோ அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் அவனுக்கே திரும்பி போகும். ஓம் சாய்ராம்.